நேற்றைய தினம் நமது பாரத பிரதமர் மோடிஜி சோம்நாத் கோயில பத்தி சில வார்த்தைகள் அவரால் பேசப்பட்டது. சோம்நாத்தினுடைய கோயிலுடைய வரலாறு பார்த்தா பல முறை தாக்குதலுக்கு உட்பட்டு அது வந்து புதுப்பிக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு இன்னைக்கு புது பொலிவுடனே இருக்குது இன்னைக்கு கூட. ஆனா எத்தனையோ தாக்குதல் இருந்து அது தப்பிச்ச மாதிரி ஒரு அது ஒரு ஆண்டவனுடைய சக்தி, அது ஒரு கடவுளுடைய சக்தின்றது நமது பிரதமர் வந்து பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. சோம்நாத் கோயில்ன்றது ஈஸ்வரனுடைய கோயில். இந்த இந்த கோயிலுடைய சிறப்புகளை பத்தி மோடிஜி பெருமையா பேசப்பட்டதும் நம்மளுடைய வரலாறு தெரியாதவர்கள் எல்லாம் அந்த கோயிலுடைய வரலாறுகளை தெரிஞ்சுக்கிட்டதும் நமக்கு ஒரு புதிய உத்வேகமாகவே இருக்குது. அதே பிறகு நமக்கு ராமர் கோயிலும் இதே போல புது பொலிவுடன் கட்டப்பட்டு 2023 இந்த கோயில் திறக்கப்படும் என்றது ஒரு எஸ்டிமேஷன், அதாவது ஒரு திட்டமிடப்பட்டிருக்கிறது. அப்படி திறக்க கண்டிப்பாக திறக்கிறாங்க, எல்லா வேலையும் முடிகிற கட்டத்துல தான் இருக்குது. திறந்து இந்த நமது நாட்டுல அயோத்தியில ராமர் கோயில கட்டிய பெருமை நமது பாரத பிரதமர் மோடிஜியே அந்த பெருமையெல்லாம் சேரும். ஒரு இந்திய நாட்டுல இந்திய குடிமகனுக்கு இந்து கோயில் ஒரு கட்டுவதற்காக 70 ஆண்டுகள் ஆட்சி செய்த காங்கிரஸ் எந்த விதமான முயற்சியும் எடுக்கல, எந்த விதமான முயற்சியும் எடுக்கல. ஆனா நம்மளுடைய ஒரு இந்து பிரதமர், இந்து உண்மையான இந்து அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம பாரத பிரதமர் வந்த பிறகு நமக்கு இந்த வரலாற்று கனவு அயோத்தி ராமர் கோயில் பிரச்சனை தீர்க்கப்பட்டு இன்னும் நாம் அடுத்த வருஷம் நம்ம கோயில் திறந்து அதனுடைய அந்த மகிழ்ச்சியை நம் இந்திய மக்கள் அனைவரும் உணர்வார்கள் என்று நம்ம பிரதமர் நம்மளுக்கு தெரிவிச்சிருந்தாரு. இது உண்மையிலே ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் இது கர்வப்படக்கூடிய ஒரு சந்தோஷப்படக்கூடிய ஒரு நிகழ்வு. ஏன்னா இந்தியாவில இந்திய நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா கூட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார், இந்தியாவில இந்து ராமருக்கு இந்தியாவில கோயில் கட்டலைன்னா வேற என்ன அமெரிக்கா போய் கட்ட முடியும் அப்படின்னு. அதுவே அவங்களுடைய அதாவது அந்த ஆன்மீக உணர்வை தெரியப்படுத்துறதா இருந்தது. அதனால ஒவ்வொரு இந்தியனுக்கும் ஒவ்வொரு இந்துகளுக்கும் இது வந்து பெருமைப்படக்கூடிய செயல் அப்படின்றது அதுல மாற்றே இல்லை. இது வேணா மத்த மதத்துக்காரருக்கு வேணா வலிக்கும், எப்படின்னா அதாவது அவர்கள் தாக்குதல் பண்ணி நம்மளுடைய இருக்கிற கோயில உடைச்சதெல்லாம் குற்றமா தெரியல, நாம திருப்பி கட்டப்படுவதே அவங்களுக்கு கூட வலிக்கிறதா கூட கேள்விப்படலாம். சரி, மற்றவர்களுக்கு வலிக்குது வலிக்கல அதை பத்தியில இல்ல, நமக்கு வந்து அது நியாயமான செயல். அதனால அதை வந்து ஒவ்வொருவரும் சந்தோஷப்படணும். பாரத பிரதமருடைய அந்த பேச்சை வந்து கேட்டு ஒவ்வொரு இந்தியனும் மகிழ்ச்சி அடைகிறது உறுதி. அதாவது இந்த ராமர் கோயில் கட்டுறது வந்து நம்மளுடைய இந்துக்களுடைய கனவாக இருந்தாலும் அது அது வந்து பெரும் போராட்டத்துக்கு பிறவாறு இஸ்லாமியருடைய போராட்டத்துல அப்புறம் கடைசியில அவங்க சமாதானம் ஆகி நம்மளுக்கு அவங்க கோயில் கட்டட்டும்னு அவங்க விட்டு கொடுத்தது ஒரு பெருந்தன்மை தான். அவங்க வந்து இந்த கோயிலுக்கு நிதி வசூல் பண்ணி கொடுத்து கூட அவங்களுடைய பெருந்தன்மையை நிரூபிச்சு இருக்கிறாங்க. ஆனா என்ன துரதிருஷ்டமோ தெரியல, நாம என்னுடைய இந்துக்களிலே சில போராளிகள் என்று சொல்லக்கூடிய அதாவது அவர்கள்லாம் உண்மையில துரோகின்னு சொல்லணும், போராளி கிடையாது அவங்க, சீமான் போன்றவர்கள் எல்லாம் வந்து இவர்கள் உள்ளுக்குள்ள ஒரு வன்மத்தை வச்சிருப்பாங்க. அந்த வன்மத்தை வந்து வெளிப்படுத்துறதுக்கு எதிரா காரணங்கள்னு தேடுறது, தேடி இப்பொழுதுக்கு ராமர் கோயில் அவசியமானுவாங்க, பாராளுமன்றத்தை கட்ட போனா இப்ப பாராளுமன்றம் அவசியமானுவாங்க. ஆக மோடி எதிர்ப்பு அவங்களுடைய கட்சி வளரக்கூடாது, நாம எல்லாம் எதிர்க்கணும் அப்படின்ற இவங்களுடைய கொள்கை இவங்களுக்கு தான் வலிக்கும். தமிழ்நாட்டுல அதுக்குன்னு ஒரு கோஷ்டி இருக்கு, அந்த கோஷ்டிங் எல்லாம் இந்த மாதிரி இந்த கோயில் கட்டுறது அவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு, அது மோடிக்கு ஒரு பெரிய முன்னேற்றம், ஒரு முன்னேற்றம் அப்படின்றது தான் சொல்லணும். அதனால இந்த வலிக்கிற கும்பலுக்கு வலிக்கணும், இன்னும் வலிக்கும், இன்னும் அடி மேல அடி வலிச்சுக்கிட்டே இருக்கும். இன்னும் மோடிஜி இருக்கிற வலிக்கும் இவங்களுக்கு தான் செய்யும், அவர்கள் வலி நமது சந்தோஷம்.